வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனல்ல திருக்குறள் பத்தி தான் பார்க்க போறோம் இது வரைக்கும் திருக்குறள்ல நம்ம எண்பது குரல் படிச்சிருக்கோம் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாற்பது திருக்குறள் படிச்சுட்டோம் லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாற்பது திருக்குறள் பார்த்துருக்கோம் அந்த கிளாஸ்லாம் நீங்கள் பார்க்க மறந்துருந்தா டிஸ்கிரிப்ஷனில் திருக்குறளோட பிளேலிஸ்ட்டோட வீடியோ லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அது மூலம் நீங்கள் அந்த கிளாஸஸ் பார்க்கலாம் திருக்குறள் வந்து குரூப் ஒன் குரூப் டூவோட ப்ரில்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது அதனால் இப்போவே தெளிவாக படித்து வச்சுக்கோங்க இன்றைக்கி கிளாஸில் டென்த் ஸ்டாண்டர்டோட திருக்குறள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம் இந்த குரல் வந்து அறத்து பாலில் இயல் இல்லறவியலில் அதிகாரம் ஒழுக்கமுடைமை உடைமை இங்கிலீஷில் டிசிப்ளின் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் குரல் நூத்தி முப்பத்தி ஒண்ணுல திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் சிறப்பை தரும் அதனால அந்த ஒழுக்கத்தை உயிரை விட உயர்வாக கருதி அதை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல அதோட மீனிங் பாத்தீங்கன்னா டிசிப்ளின் பிரிங்ஸ் ஹானர் சோ இட் சுட் பி செரிஷ்ட் மோர் பிரிஷியஸ் தென் லைஃப் அதாவது வாழ்க்கையில உயர்வு அடைறதுக்கு ஒழுக்கம் ரொம்பவே முக்கியம் அதனால அந்த ஒழுக்கத்தை உயிரை விட உயர்வாக கருதணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்த திருக்குறள் பார்க்கலாம் ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பலி குரல் நூத்தி முப்பத்தி ஏழுல திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா வாழ்க்கையில ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்ந்தா அடையலாம் அப்படி ஒழுக்கத்தை கடைபிடிக்காம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில அடையக்கூடாத துன்பங்களை அடைவோம்ன்றத சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல அதோட மீனிங் பாத்தீங்கன்னா குட் காண்டக்ட் பிரிங்ஸ் கிரேட்னஸ் பேட் என்ஸ் இன் கிரேட் டிஸ்ஹானர் அதாவது ஒழுக்கத்தோட வாழ்ற வாழ்க்கை வந்து சிறப்பான உயர்வுகளை தரும் ஒழுக்கம் இல்லாம வாழ்றது வந்து நம்மளுக்கு துன்பத்தை தரும் நீங்க சொல்லிருக்காங்க அடுத்த திருக்குறள் பார்க்கலாம் உலகத்தோடொட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவில்லாதார் குரல் நூத்தி நாற்பதுல திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா பல வகையான நூல்களை கற்றிருந்தோம் நம்மளுக்கு உலகத்தோட போக தெரியாட்டி நம்ம அறிவில்லாதவங்கன்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல அதோட மீனிங் பாத்தீங்கன்னா தோஸ் ஹூ நாட் இன் ஹார்மோனி வித் த ஆர் ஆர் தோ தே லேர்ன்ட் அதாவது எவ்வளோ நீ படிச்சிருந்தாலும் உலகத்தோட ஒத்து வாழ உனக்கு தெரியாட்டி நீ ஒரு முட்டாள்தான்றதை இங்க சொல்லியிருக்காங்க அடுத்த திருக்குறள் பார்க்கலாம் இந்த குரல் வந்து அறத்து பால இயல் துறவரவியல் அதிகாரம் மெய் உணர்தல் இங்கிலீஷ்ல ரியலைசிங் த ட்ரூத் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு குரல் முன்னூத்தி ஐம்பத்தி திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த பொருள் எந்த இயல்போட இருந்தாலும் அந்த பொருளோட உண்மை பொருளை காண்பதுதான் தான் அறிவுன்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல அதோட மீனிங் வாட் எவர் பீ த மேட்டர் ஆஃப் எவர் குவாலிட்டி ட்ரூ மார்க் ஆஃப் விஸ்டம் இஸ் டு சீ இட்ஸ் ரியாலிட்டி அதாவது ஒரு பொருளோட வெளித்தோற்றத்தை மட்டும் பார்த்து நம்ம அந்த பொருளை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது அந்த பொருளோட உண்மை தன்மையை காண்பது தான் அறிவுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் பார்க்கலாம் காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றின் நாமம் கெடக்கெடும் நோய் குரல் முன்னூத்தி அறுபதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆசை கோபம் அறியாமை இந்த மூணையும் நம்ம கைவிட்டுட்டா அதனால வர துன்பமும் நம்மளை வருத்தாதுன்றத சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல அதோட மீனிங் பார்க்கலாம் ஆல் பெயின்ஸ் அண்ட் சாரோ வில் டிசப்பியர் இஃப் லெஃப்ட் ஆங்கர் அண்ட் கன்ஃபியூஷன் கிவன் அப் லைஃப்ல நம்ம எந்த பொருள் மேலையும் ஆசைப்படாம அளவுக்கு அதிகமாக கோவப்படாம எந்த கன்ஃபியூஷன் இல்லாம லைஃப நம்ம லீட் பண்ணா கண்டிப்பா நம்மளுக்கு எந்த வித துன்பமும் நம்மளுக்கு வராதுன்றதை இங்க சொல்லியிருக்காங்க அடுத்த குறள் பார்க்கலாம் இந்த குறள் வந்து பாத்தீங்கன்னா பொருட்பால்ல இயல் அரசியல் அதிகாரம் பெரியாரை துணை கோடல் இங்கிலீஷ்ல அதோட மீனிங் சீக்கிங் த ஹெல்ப் ஆஃப் த கிரேட் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொலல் குரல் நானூத்தி நாற்பத்தி மூணுல திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆசிர்வாதம் எதுன்னா பெரியோரை துணையாக்கி கொள்றதுதான் சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் அதோட மீனிங் பார்க்கலாம் டு ஹாவ் கிரேட் மென் ஆஸ் அவர் ரிலேட்டிவ்ஸ் இஸ் த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் blessings இன் த வேர்ல்ட் அதாவது சிறந்த பெரியோரோட துணை நம்மளுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு உலகத்துல கிடைச்ச மிகப்பெரிய பிளஸிங்றதை எங்க சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ஆறு திருக்குறள் பார்த்துட்டோம் இது ஏழாவது குரல் பிடிப்பாரை இல்லாத ஏமாறா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் குரல் நானூத்தி நாற்பத்தி எட்டுல திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா மன்னன் ஒருவன் குற்றம் செய்யறப்ப இது தப்புன்னு எடுத்து சொல்றதுக்கு பெரியோரோட துணை வேணும் அப்படி பெரியோரோட துணை இல்லாத பாதுகாப்பற்ற மன்னவன் வந்து பகைவன் இல்லாம அவனே அழிஞ்சிருவான்றதை எங்க சொல்லிருக்காங்க இங்கிலீஷ்ல அதோட மீனிங் பார்க்கலாம் த கிங் வித்தவுட் கிரேட் மென் டு ரிபுக் அண்ட் காட் ஹிம் வில் பெரிஷ் ஈவன் வித் அவுட் எனிமிஸ் டு டிஸ்ட்ராய் ஹம் அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லைஃப்ல இது நல்ல விஷயம் இது கெட்ட விஷயம் இது எப்படி பண்ணு இது எப்படி பண்ணாதேன்னு எடுத்து சொல்றதுக்கு பெரியவங்களோட துணை நம்மளுக்கு வேணும்ன்றத இங்க சொல்லியிருக்காங்க அடுத்த குரல் பார்க்கலாம் பல்லார் பகைக்கொளின் பத்தடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல் குரல் நானூத்தி ஐம்பதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருத்தவங்க தனியா பலரோட பகை கொள்றதை காட்டிலும் பல மடங்கு அவங்களுக்கு எது தீமை தரும்னா நல்லவங்களோட நட்பை கைவிடுறப்ப அவங்களுக்கு மிகப்பெரிய தீமையை தரும்னு சொல்லிருக்காங்க இங்கிலீஷ் அதோட மீனிங் பார்க்கலாம் டென் டைம்ஸ் friends. இட் இஸ் ஃபார் worse தென் ஃபேஸிங் அ கிரேட் நம்பர் ஆஃப் எனிமீஸ் அதாவது லைஃப்ல என்னைக்கும் நல்லவங்களோட நட்பை கைவிட்ட நீங்கள் நீங்க சொல்லியிருக்காங்க அடுத்த திருக்குறள் பார்க்கலாம் இந்த குரல் பாத்தீங்கன்னா பொருட்பாள இயல் அரசியல் அதிகாரம் கொடுங்கோன்மை இங்கிலீஷ்ல டைரானிக்கல் ரூல் வேலோடு நின்றவன் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு குரல் ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசன் வந்து அவரோட அதிகாரத்தை வச்சு வரி வசூலிப்பது எப்படிப்பட்டதுன்னா ஆயுதங்களை வச்சு மிரட்டி வழிப்பறி செய்யறதுக்கு சமமானதுன்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ்ல அதோட மீனிங் பாக்கலாம் மனி ஃப்ரம் like an இஸ் லைக் ராபிங் டிராவலர்ஸா அதாவது குடிமக்கள்கிட்ட வரி வசூலிப்பது எதுக்கு ஈக்குவல்னா ராபரிக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க கடைசி துருக்குறள் பார்க்கலாம் நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடு கெடும் குரல் ஐநூற்றி ஐம்பத்தி மூணுல திருவள்ளுவர் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா மன்னவன் வந்து ஒவ்வொரு நாளும் நாட்டோட நன்மை தீமைகளை அறிஞ்சு செயல்படணும்

நண்பர்களே உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தா என்ன பண்ணுறதுக்கு பண்றதுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டெய்லி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான முக்கியமான வந்து நான் போஸ்ட் பண்றேன் அது உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டெலகிராமில் டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனல்ல கிளாஸ்ல நடத்துகிற என்னோட ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸோட ஃப்ரீ பிடிஎஃப் நீங்க டெலகிராம்ல இருந்து கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிளஸ் டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை வந்து சப்ஜெக்ட் வைஸாக நான் போஸ்ட் பண்ணிட்டு வரேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த கிளாஸோட திருக்குறளில் மொத்தம் தொண்ணூறு திருக்குறள் படிச்சுட்டோம் ஏற்கனவே நடத்தின கிளாஸஸ் நீங்கள் பார்க்க மறந்துருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் திருக்குறள் பிளேலிஸ்டோட வீடியோ லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன் அது மூலம் நீங்கள் திருக்குறள் கிளாஸஸ் பார்த்துக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம டிஎன்பிஎஸ்சி உன்னால் முடியும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கலாம்